அவதாரம் கொண்டிருப்பவளே உலகத்து நாயகியே ஓம்கார ரூபிணியே
முடியுமா உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா பத்து மாதம் சுமந்து நம்மை பெற்றெடுத்த தாய் பாசத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை பெற்றெடுத்தவள் அவள் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணிதினமும் நம்மை எங்கு சென்றாலும் நமக்கு எந்த எடுகுறும் இல்லாமல் காப்பாற்றி வாழ வைப்பவள் இவள் அருமைக்குரிய அரியநாயகியவர்கள் அப்படிப்பட்ட தாயை ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா உங்களா அம்மாவை வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் ஆயிரம் உறவு உன்னை தேடி இங்கு வந்தாலும் தாய் போல பார்க்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒரு தீரானடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா அதுக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலா தெரியல அவ என்ன மோசிங்க அரைச்சுக்கிட்டு இருக்கா பொட்டு வைக்க கனாமரை போக்கிக்கிறேன்
இதுக்கம்மா அப்பா இப்படி அப்பா இப்படி அப்பா சரி என்ன அலங்காரத்தோட வளக்குறன்னு தெரியல அவளை பத்தி அப்புறம் பேசுவோம் இன்னைக்கு என்னோட தோழி நீங்க சொல்லுங்கப்பா என் தோழி எப்படி இருக்கா அம்மா யோகம் கட்டிட்டே இருக்கம்மா அப்படி கும்முன இங்க கட்டிட்டே ஏது கும்முன இருக்கம்மா நீ கொஞ்சம் கம்முன் இருக்கீங்களா நான் இன்னைக்கு தான் பாத்துக்கிறேன் ஐயோ தமிழ் வார்த்தையை கண்டுபிடிக்கிறேன் அசுபட்டு பாத்தா பாத்தா இவ அழகான பல்லு நல்ல வேளை மறுபடி பொறு சிவருக்கு அடிய மாறி ஆயிரந்தாமா இப்ப சாப்பாடு உண்மையிலேயே அற்புதமான சாப்பாடு நம்ம அம்மா கிட்ட
பகல்ல நமக்கு சாப்பிடவே கிடையாது, காலையில மட்டும் சாப்பிட்டு நாங்க தூங்கிடுவோம். நீங்க வந்து இரவு நேரத்துல வரக்கூடிய ஊர்கள் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு எங்களுடைய வேலையை பார்ப்போம். ஆனா ஒரு பெத்த தாய்க்கு சாப்பாடு வர மாதிரி அங்க உள்ளவங்க எல்லாம் எங்களை சாப்பிட வச்சு அன்பா அரவணைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை பார்க்கணும் இல்லையா? நீங்க என்ன செய்றீங்க, புதுசா வேலைக்கு சென்றிருக்காளியா, அவளை கூப்பிடுங்க. நீங்க நானு அவ எல்லாரும் நீங்க போய் சந்தோஷமா ஆனந்தமா காவல் செய்யணும். கூப்பிடுறீங்களா? அவசரத்துல அண்டாக்குள்ளே கை போகாது, அது சின்ன ஓட்டை, உங்களால போட முடியாது. என்ன சொல்றேன், எழுத்துக்கு வந்ததுமே சந்தோஷமா காவல் பார்க்க அம்மா சொல்லி போயிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, காசு வாங்குறது அப்பா பிரச்சனை. அம்மா சொன்ன மாதிரி சாப்பிட்ட பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு காண்டியாவது கண்டிப்பா அவங்கவுங்க உழைக்கணும். இந்த மிருதங்கெல்லாம் நல்லா தின்னுபிட்டு மூணு முட்டை அது நிறைய அஞ்சு குழம்பு முட்டையை அடிச்சு சேர்த்து முட்டை மட்டும் தானே, வேற என்னன்னு முட்டை நாட்டுக்கோழி கறி, ஆமா ஆட்டுக்கறி, ஆட்டுக்கேரிய முட்டையும் முட்டையும் நீங்க வேற இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டு விட்டு மழை போக மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், மாடு வச்சு நிதி